புதிய பூமி நண்பர்களே, ஒரு வணக்கம். நான் ராஜ்பாபு. இனி நம்ம பார்க்குற காணொலி மனிதர்கள். எல்லாருமே மனிதர்கள் தான், ஆனால் இப்படி எல்லாருமே மனிதர்கள் அப்படின்னு நினச்சி வாழ்ந்து கொண்டிருக்கும் இதே நாட்டிலங்க, இதே நாட்டில் ஒரு மனிதர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு உதாரணத்தையும், ஒரு மனிதர்கள் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு உதாரணத்தையும் தான் இந்த காணொலியில் சும்மா இல்லைங்க ஆதாரங்களோடு பார்க்க போகிறோம். மதம், இது ஒரு அர்த்தமான வார்த்தை. என்னங்க சொல்கிறீங்க, மதம் அப்படின்றது ஒரு அர்த்தமான வார்த்தை சொல்கிறீங்களே, நீங்கள் என்ன மதவாதியோ? மதவாதிலாம் கிடையாதுங்க. இந்த மதம் எதுக்காக அர்த்தமான வார்த்தை அப்படின்னு சொல்கிறோன்னு சொன்னால், யானைக்கு மதம் பிடித்தால் அழிவு தான் நிச்சயம். அதே மதம் மனிதர்களுக்கு பிடித்தாலும் அழிவு தான் நிச்சயம். அதனால தான் பாருங்கள், தெரிந்தோ தெரியாமலோ, இல்லை தெரிஞ்சே தான் இந்த மதம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு மதம்னு ரொம்ப அர்த்தமாக பேர் வந்திருக்கு. இந்த மதம்ன்ற ஒரு விஷயம் எங்கெங்கேயோ போய் மனிதர்களுக்கு இடையில் பிளவை ஏற்படுத்துகிற மாதிரி, எந்த ஒரு உணர்வும் இல்லாத ஒரு இடமாக இருப்பது விளையாடுற இடம். அந்த விளையாடுற இடத்துல விளையாட்டு ரீதியான போட்டிகள் இருக்கும். நீயா நானா, நீயா நானா பார்த்துக்கலாம், நீங்கள் ஜெயிக்கிறீங்களா நான் ஜெயிக்கிறேன்னா பார்த்துக்கலாம் சொல்லிட்டு விளையாட்டு ரீதியான போட்டிகள் தான் போயிட்டு இருக்கும். ஆனால் பாருங்கள், இப்போ இந்த விளையாட்டு அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே கூட மதம் உள்ள வந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. உலகக்கோப்பை கிரிக்கெட்டு நடந்துட்டுருக்கு, இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் நடக்குது. எங்கே நடக்குதுங்க? அதுவும் பேர் போன மண்ணில். எதுக்கு? சமூக நீதிக்கும் சமத்துவத்திற்கும் நியாயத்திற்கும் நீதிக்கும் உண்மை உழைப்பு உயர்வு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு எல்லாத்துக்கும் சேர்த்து சொந்தமாக இருக்கிற ஒரு மண்ணில் நடக்குது, அகமதாபாத் அப்படின்னு ஒரு மண்ணில். அதுவும் அந்த அகமதாபாத் எதற்காக இவ்வளோ நியாயமான இடத்துக்கு பேர் போயிருக்குங்க? நம்ம ஜி பிறந்து வளர்ந்த ஊர் இல்லைங்களா? அதனால் பாருங்கள், அந்த குஜராத்தில் இருக்கிற அகமதாபாத்தோட மண்ணு அப்பேற்பட்ட மண்ணு. அப்படி நம்ம ஜி பிறந்து வளர்ந்து பேர் போன அந்த அகமதாபாத் மண்ணில் இருக்கிற நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் தான் இந்த மேட்ச் நடக்குது, இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச். இந்த மேட்சின்னு ஒன்று நடக்கும்போது ஒருவருக்கு ஒருவர் ஆட்டத்தை இழக்க தான் செய்வாங்க ஒரு கட்டத்தில். அதாவது பாருங்க, அடித்த பந்தை கேட்ச் பிடிச்சிட்டாலோ, இல்லை போடுற பந்து ஸ்டெம்பில் பட்டாலோ, இல்லை ரன் எடுக்கும்போது அவுட் ஆனாலோ, ஏதாவது ஒரு கட்டத்தில் ஒருவருக்கு ஒருவர் ஆட்டத்தை இழந்து தான் ஆகணும். அப்படி தான் ஆட்டம் இழக்கிறார் நடந்த இந்த இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்சில். பாகிஸ்தான் பிளேயரான முகமது ரிஸ்வான் ஆட்டம் இழக்கிறார். அவுட் ஆகிட்டு பெவிலியன் திரும்பி போயின்னு இருக்கும்போது அவரை அந்த அகமதாபாத் ஸ்டேடியத்தில் அமர்ந்திருக்கும் ஒட்டுமொத்தமான ஆடியன்ஸ் என்ன மாதிரி வரவேற்பு கொடுத்தாங்க பாருங்க. அடடே, ஆட்டம் இழந்த ஒரு பாகிஸ்தான் பிளேயருக்கு என்ன மாதிரி ஒரு வரவேற்பு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாதுங்க, அந்த என்டையர் ஆடிட்டோரியத்தில் உட்கார்ந்து இந்த ஒட்டு மொத்தமான ஆடியன்ஸும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு கத்தினாங்க. அந்த மைதானத்தில் அமர்ந்திருக்கும் மொத்த ஆடியன்ஸும் இந்தியாவோட ஜெர்சி தான் போட்டுருக்காங்க, டிஷர்ட்டு தான். அவ்வளவு ஆடியன்ஸ்க்கு மத்தியில் எங்கேயாவது அங்கொன்றும் இங்கொன்றுமாக பாகிஸ்தான் டிஷர்ட்டு போட்ட ஆடியன்ஸ் எங்கேயாவது இருப்பாங்களான்னு தேடினா கிடைக்கிறது கஷ்டம்தான். ஏனென்றால் அந்த ஆடிட்டோரியத்தில் அமர்ந்திருக்கும் ஒட்டுமொத்தமான ஆடியன்ஸும் இந்தியாவோட ஜெர்சி தான் போட்டிருந்தாங்க. மொத்த பேரும் கத்துறாங்க ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு. சரி, எதுக்காக இந்த ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு கத்தனோங்க? ஒரு பிளேயர் தோற்று போயிடுறாரு, தோற்று போய் போயிருந்தாரு, போகிற அந்த மனிதரை எதுக்காக விருப்பேற்றத்துக்கு ஜெய் ஸ்ரீராம்னு கத்தனோம்? இப்போ நாட்டுப்பற்றுக்காக கத்துனாங்கங்க, இதெல்லாம் ஒரு தப்பா அப்படின்னு சொல்லும்போது நாட்டுப்பற்றுக்காக ஜெய் ஹிந்துன்னு கத்துங்க. அதை விட்டு விட்டு எதற்காக அந்த இடத்துல நாட்டுப்பற்ற தெரிவிக்கணும் அப்படின்னு கத்தும்போது ஜெய் ஹிந்துன்னு சொல்லாம ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லுங்க. யோசிக்க வேண்டிய விஷயம், ஜெய் ஸ்ரீராம்னு கத்தன அந்த ஆடியன்ஸ்க்கு நாட்டுப்பற்று ஒரு ஈரவங்க எல்லாம் கிடையாதுங்க. ஆட்டம் இழந்த அந்த பாகிஸ்தான் பிளேயர் ஒரு இஸ்லாமியர். ஸோ இஸ்லாமியரை வெறுப்பேற்ற வேண்டும் அப்படின்றதுக்காக தான் ஜெய் ஸ்ரீராம்னு கத்திருக்காங்க. அதெல்லாம் கிடையாதுங்க, நீங்க என்னங்க எல்லாத்துக்கும் ஒரு முலாம் பூசுறீங்க? நாட்டுப்பற்றுக்காகத்தான் அங்க இருந்த ஆடியன்ஸ் எல்லாம் இதே போல ஜெய் ஸ்ரீராம்னு கத்துனாங்க அப்படின்னு சொன்னா, அதே போல சொல்றவங்களுக்கு ஒரு சின்ன சம்பவத்தை ஞாபகப்படுத்துறோம். இதே மாதிரி தான் சில மாதங்களுக்கு முன்பாக அதே அகமதாபாத் மண்ணில் தான், அதே அகமதாபாத் மைதானத்தில் தான் முகமது ஷமி அப்படின்ற ஒரு பிளேயர், அவர் ஒன்றும் பாகிஸ்தான் கிடையாது, நம்ம இந்தியாவை சேர்ந்த பிளேயர் தான் முகமது ஷமி என்பவர். அந்த முகமது ஷமி என்கின்ற பிளேயரை பார்த்தோம் இதே மாதிரி அதே அகமதாபாத் மைதானத்தில் ஜெய் ஸ்ரீராம்னு கத்தி வெறுப்பேற்றினாங்க. அவர் ஒன்றும் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர் கிடையாதுங்க முகமது ஷமி என்பவர், அவர் நம்ம இந்தியாவை சேர்ந்தவர் தானே, அவரையும் சேர்த்து ஏன் அதே மாதிரி ஜெய் ஸ்ரீராம்னு கத்தி வெறுப்பேற்றிருக்கணுங்க? எதுக்காகன்னு சொன்னால், இவங்களுக்கு பாகிஸ்தான் அப்படிலாம் கிடையாது, இஸ்லாமியர். அதான் பிரச்சனை. ஆட்டம் இழந்து பெவிலியன் திரும்பும் அந்த முகமது ரிஸ்வான் என்பவர் பாகிஸ்தானுக்காக கத்தலை, பாகிஸ்தான் என்பதால் அவர் ஒரு இஸ்லாமியர் அப்படின்றதுக்காக தான் ஜெய் ஸ்ரீராம்னு கத்தினாங்க. அதற்கு உதாரணம் தான் அந்த முகமது ஷமி என்கின்ற இந்தியாவை சேர்ந்த ஒரு இஸ்லாமிய வீரரை பார்த்தும் கத்தினது.
ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம். விளையாட்டுன்ற ஒரு விஷயத்தை விளையாட்டா பார்க்க வேண்டிய அந்த இடத்தில் கூட எப்பேற்பட்ட மத உணர்வு உள்ள வந்திருக்கு பாத்தீங்களா. இதே போல விளையாடுற இடத்துல கூட மத உணர்வை தூண்டும் இந்த வேலையை குஜராத் அப்படின்ற ஒரு இடத்துல மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. இதற்கு முன்பாக பாகிஸ்தான் பிளேயர்களை பார்த்து எங்கேயுமே இந்த மாதிரி கத்தந்து கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் ஒரு மேட்ச் நடக்குது, டெஸ்ட் மேட்ச், இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் டெஸ்ட் மேட்ச் 1999 நடக்குது. அதே போல் அந்த நடந்த அந்த டெஸ்ட் மேட்சில் சென்னை சேப்பா கிரிக்கெட் மைதானத்தில் இந்திய வீரர்களை காட்டிலும் பாகிஸ்தான் வீரர்கள் ரொம்ப பயங்கரமாக விளையாடுறாங்க. அன்னைக்கு பாகிஸ்தானோட கேப்டன், 1999 பாகிஸ்தான் கேப்டன் வாசிம் அக்ரம், அவரோட தலைமையில் பாகிஸ்தான் வீரர்கள் ரொம்ப நல்லா விளையாடுறாங்க. அப்படி விளையாடின அந்த டெஸ்ட் மேட்ச்சில் பாகிஸ்தான் தான் ஜெயிக்குது. உடனே பாருங்க, அன்னைக்கு சென்னையில் சேப்பா கிரிக்கெட் மைதானத்தில் அமர்ந்திருந்த ஒட்டுமொத்தமான மக்கள் எந்திரிச்சு யாரும் பாகிஸ்தானுக்கு எதிராக கத்தலை, இந்தியா தோத்து போச்சு அப்படின்ட்டு யாரும் அவங்கள வெறுப்பேற்றலை பாகிஸ்தானை. அன்னைக்கு சென்னை சேப்பா கிரிக்கெட் மைதானத்தில் அமர்ந்திருந்த ஒட்டுமொத்தமான மக்கள் என்ன பண்ணாங்க தெரியுங்களா, பாகிஸ்தான் வெற்றி பெற்றதற்காக எந்திரிச்சு நின்று அவங்களுக்கு மரியாதை செலுத்தினாங்க, கை தட்டினாங்க, ஆரவாரம் செஞ்சாங்க. என்னையா இந்தியா தோத்து போச்சு, பாகிஸ்தான் ஒழிக, பாகிஸ்தான் ஒழிக, ஜெய் ஸ்ரீராம் வாழ்க, ஜெய் ஸ்ரீராம் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் அந்த இடத்துல கோஷம்லாம் போடலை, மத உணர்வை தூண்டலை, பாகிஸ்தானுக்கு எதிராக கத்தலை. நடந்தது இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் டெஸ்ட் மேட்சாக இருந்தாலும் அந்த மேட்சில் பாகிஸ்தான் ஜெயித்ததற்காக அங்கே இருந்த ஒட்டுமொத்தமான ஆடியன்ஸை எந்திரிச்சு நின்று கிளாப் பண்ணாங்க. அது மண், அது மக்கள், அது மரியாதை. ஆனால் அங்கே எப்படிங்க, அகமதாபாத்தில் இன்னொரு சம்பவம். 1997 இதே சென்னையில் நடந்த இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்சில் பாகிஸ்தான் பிளேயர் ஒருத்தர் சயீத் அன்வர், அவர் 194 ரன் எடுத்த பிறகு ஆட்டம் இழக்கிறார். அதே போல ஆட்டம் இழந்து பெவிலியன் திரும்பும் அந்த பாகிஸ்தான் வீரரான சயீத் அன்வருக்கு சென்னை ரசிகர்கள் எந்திரிச்சு கிளாப் பண்ணி அவரை பாராட்டினாங்க. என்னையா பாகிஸ்தான் வீரர் 194 ரன் அடிச்சினேங்கிறான், ரொம்ப பிரச்சனையாகுது, இவன் எப்படாப்பா தோப்பான், தோத்து போனதுக்கு அப்புறம் அவன் போகும்போது நம்ம ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு கத்தலான்ட்டு சென்னை ரசிகர்கள் யாரும் 1997 வெயிட் பண்ணலை. அப்படி வெயிட் பண்ணி அந்த சயீத் அன்வர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் அப்பா தோத்துட்டான்ப்பா சயீத் அன்வர், ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு யாரும் கத்தலைங்க. சென்னை வீரர்கள் 194 ரன் எடுத்த பிறகு அவுட் ஆன அந்த பாகிஸ்தான் பிளேயருக்கு மரியாதை செலுத்தினாங்க. அதே மாதிரி சென்னையில் நடந்த இந்த ஹாக்கி போட்டி சமயத்தின் போது பாகிஸ்தான் வீரர்கள் சொன்ன கருத்து என்ன தெரியுங்களா, நாங்கள் சென்னையில் இருக்கிற மாதிரி தெரியலங்க, எங்கள் சொந்த ஊரில் எங்கள் சொந்த மண்ணில் வாழ்வதை போல ஒரு எஃபெக்ட் இருக்குது எங்களுக்கு. அப்போ யோசிச்சு பார்க்கணும், தாங்கள் சொந்த ஊரில் இருப்பதை போல ஒரு உணர்வு இருக்குன்ட்டு பாகிஸ்தான் வீரர்கள் சொல்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ சென்னை மக்கள் எந்த அளவுக்கு அவர்களை ஆர்ப்பரித்து ஆரவாரத்தோடு அன்போடு வரவேற்றிருப்பார்கள். அவர்கள் மக்கள் நியாயமானவர்கள், நேர்மையானவர்கள், விளையாட்டை விளையாட்டாக பார்க்கக்கூடியவர்கள், மத உணர்வு அப்படின்னு ஒரு விஷயம் இல்லாதவர்கள். ஆனால் நம்ம எப்படிங்க, அகமதாபாத் மண்ணில் இருக்கிற மக்கள் முகமது ரிஸ்வான் அப்படின்ற ஒரு பாகிஸ்தான் பிளேயர் தோற்று போய் பெவிலியன் திரும்பும் அந்த நபரை பார்த்து ஏன் அதை போல ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது மறுபடியும் சொல்றான். அங்க அந்த மைதானத்தில் அமர்ந்திருக்கும் மொத்த மக்களும் கத்துறாங்க. அப்போ ஒரு மக்கள் மனிதர்களாக எப்படி வாழ வேண்டும் அப்படின்றதுக்கு உதாரணம் தமிழ்நாட்டு மக்கள், ஒரு மக்கள் எப்படி வாழக்கூடாது அப்படின்றதுக்கு உதாரணம் அகமதாபாத் மக்கள், குஜராத் மக்கள். இன்னைக்கு அந்த மைதானத்தில் விளையாட்டு நடந்த அந்த மைதானத்தில் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு ஒலிக்கப்பட்ட அந்த சம்பவத்தை தொடர்ந்து நம்ம நாட்டையும் கடந்து உலக நாடுகள்லாம் சிரிக்கிறாங்களாம். என்னையா இது விளையாட்டு நடக்கிற இடத்துல எங்கேருந்தியா மதம் வருது உங்களுக்கு, ஒரு பிளேயர் ஆட்டம் இழந்து போறாருன்னு சொல்லும் போது அவரை நீங்க கிளாப் பண்ணி வரவேற்கலாம் கூட பரவாயில்ல, ஏன்பா வெறுப்பேத்துறீங்க, வெறுப்பேத்துறீங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் அப்ப இந்த ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னா எதிரில் இருக்கிறவங்க வெறுப்படைவார்கள் அப்படின்னு சொல்லும் போது அப்ப அது வெறுப்பை தரக்கூடிய வார்த்தை தானே ஜெய் ஸ்ரீராம் என்பது. இதை போல விளையாட்டு அப்படின்ற ஒரு இடத்துல மத உணர்வை தூண்டியதை தொடர்ந்து விளையாட்டுத்துறை அமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தார். விருந்தோம்பலுக்கு புகழ்பெற்ற இந்தியாவில் பாகிஸ்தான் வீரர்களுக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பியதை ஏற்க முடியாது. விளையாட்டு என்பது நாடுகளுக்கு இடையே ஒருங்கிணைக்கும் சக்தியாக இருக்க வேண்டும். விளையாட்டு என்பது எப்போதும் உண்மையான சகோதரத்துவத்தை வளர்க்க வேண்டும். விளையாட்டை வெறுப்பை பரப்பும் கருவியாக பயன்படுத்துவது கண்டிக்கத்தக்கது. விளையாட்டை வெறுப்பை பரப்பும் கருவியாக பயன்படுத்துவது கண்டிக்கத்தக்கது அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு கருத்தும் கண்டனம் தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து
ஊருக்குள்ள ஒரு கட்சி இருக்கு இல்லைங்களா, பட்டி 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 பர்டிகுலர்லி பிஜேபி. அந்த கட்சியோட ஆழாக்கு மலை சுத்தின்னு பாரு. இப்ப விட்டு போன பாத யாத்திரை இன்னிலிருந்து என் மண் என் மக்கள் பாத யாத்திரை இன்று முதல் தொடக்கம். என் பேர் அண்ணாமலை. நான்தான் மாநில தலைவர், நான்தான் மாநில தலைவர்னு கழுத்தில் போர்டை மாட்டி சுற்றி நிற்கிற இவர் என்ன பண்ணுறாரு, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்த கருத்துக்கு ஒரு எதிர்கருத்து தெரிவிக்கிறாரு. ஆனால் பாருங்கள், அவர் எதிர்கருத்து தெரிவிக்க வந்தார்னு பார்த்தா வாக்குமூலம் கொடுக்க வந்திருக்காரு. ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் எழுப்பிய இந்த சம்பவத்தை குறித்து ஒரு பதில் சொல்கிறார் பாருங்கள். விளையாட்டை விளையாட்டாக பார்க்கணும்னு உதயநிதி அவர்கள் சொன்னார்னு சொன்னால் அப்போ தர்மத்தை தர்மமாக பார்க்கணும். எதுங்க இந்த சனாதன தர்மத்தை குறித்து இழுக்கிறாரு. விளையாட்டை விளையாட்டாக பார்க்கணும்னா தர்மத்தை தர்மமாக பார்க்கணும். அவர் சனாதன தர்மத்தை ஒழிப்பேன் என்று கிளம்பினார். சனாதன தர்மத்தை எத்தனையோ பேர் இருக்காங்க, அவர் மட்டும் சனாதன தர்மத்தை ஒழிப்பேன்னு கிரிக்கெட் மைதானத்தில் ஜெய் ஸ்ரீராம் எழுப்பிய அந்த கோஷத்திற்கும் சனாதன தர்மத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? சம்பந்தம் இல்லை. அதுக்கு பேர் தான் வாக்குமூலம். அவராக கொடுக்குறாரு பாருங்க, ஓன்னா ஓன்னா ஓன்னா. இந்தியா எப்பொழுதுமே பாகிஸ்தான் விளையாட்டு வீரர்களுக்கு அதிகபட்சமான மரியாதையும் கௌரவத்தையும் நம்ம கொடுத்துருக்கோம். குறிப்பாக சென்னையில் நடந்த டெஸ்ட் மேட்ச் நமக்கு தெரியும், 13 ரன்ல பாகிஸ்தான் ஜெயிச்சாங்க. ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்த மண்ணுது சென்னை. நோட் பண்ணிக்கோங்க, சென்னை மக்கள் பாகிஸ்தான் 13 ரன் வித்தியாசத்தில் ஜெயிக்கும் போது எந்திரிச்சு நின்று மரியாதை கொடுத்தாங்க. இந்தியாவில் பல இடத்துல பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய மரியாதை கிடைச்சிருக்கு. ஹைதராபாத்தில் பாகிஸ்தான் 3 மேட்ச் ஆடிருக்காங்க, 2 மேட்ச் ஆடிருக்காங்க. இந்தியாவில் பல இடங்களில் பாகிஸ்தான் பிளேயர் மேட்ச் ஆடுறதுக்கு வந்திருக்காங்க. அதுவும் குறிப்பாக ஹைதராபாத்தில் கூட வந்திருக்காங்க 2 தடவை மேட்ச் ஆடுறதுக்கு. எல்லா இடத்துலையும் மரியாதை பாகிஸ்தான் பிளேயர்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஆனால் அகமதாபாத்தில் மட்டும் ஏன் கொடுக்கலங்க? அதுதானே எங்கள் மண். 2 மேட்ச்லையும் அற்புதமான வரவேற்பு பாகிஸ்தானுக்கு கிடைச்சிருக்கு. நேற்று ஒரு பாகிஸ்தான் பிளேயர் நடந்து செல்லும் பொழுது ஜெய் ஸ்ரீராம் ஒரு கோஷம் போடுறாங்க. அது பாகிஸ்தானை கேவலப்படுத்துவதாக நான் பார்க்கவில்லை. அவங்க ஒரு கோஷம் போடுறாங்க. இதற்கு பெயர் தான் வாக்குமூலம். இதற்கு முன்பாக இந்தியாவில் பல இடங்களில் பாகிஸ்தான் பிளேயர் வந்து விளையாடும் போது அவங்களாம் மரியாதை கொடுத்தாங்க. ஆனால் பாருங்க, குஜராத்தில் மட்டும்தான் இதை போல நாங்கள் மரியாதை கொடுக்காத அளவுக்கு மட்டமான மக்களை சேர்த்து வச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு வாக்குமூலத்தை நாங்கள் கொடுக்கலங்க. ஆழாக்குமலை, இந்த கட்சியோட மாநில தலைவர் ஆழாக்குமலை தான் கொடுத்துருக்காரு. விளையாட்டை விளையாட்டா தான் எல்லாம் பார்க்கணும். சில நேரத்தில் எமோஷன்ஸ் வெல்கம். பாகிஸ்தான் பிளேயரோட சொல்லுவாங்க, இந்தியன் பிளேயர் சொல்லுவாங்க, ஃபேன்ஸ் சொல்லுவாங்க. எமோஷன் எமோஷன் கிரவுண்ட் எப்பவுமே இருக்கும். அதே சமயத்தில் அவரை கேவலப்படுத்துவதற்காக ஜெய் ஸ்ரீராம்னு கத்துலன்னு சொல்லும்போது அப்போ எதிரில் இருப்பவர்களை கேவலப்படுத்துறதுக்காக தான் கத்துறாங்கன்னு இவரே ஒத்துறாரு. ஜெய் ஸ்ரீராம்னு கத்தனாலே அப்போ எதிர்க்க இருக்கிறவங்க கேவலப்படும் வகையில் தான் இந்த கோஷம் இருக்குன்னு அவர் தான் ஒத்துனார். நாங்கள் சொல்லணுங்க, ஒரு பாகிஸ்தான் பிளேயர் நடந்து செல்லும் பொழுது ஜெய் ஸ்ரீராம் ஒரு கோஷம் போடுறாங்க. அது பாகிஸ்தானை கேவலப்படுத்துவதாக நான் பார்க்கவில்லை. அவங்க ஒரு கோஷம் போடுறாங்க, அவ்வளவுதான். எல்லாத்தையும் சொல்லிட்டு விளையாட்டை விளையாட்டாக பார்க்க வேண்டும் அப்படின்னு சொன்ன உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தகுதி இல்லைன்னு சொன்னார் பாருங்க. எந்த இடத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தகுதி இல்லாத இடத்துல வராருங்க அவரு? அதனால் தயவு செய்து இந்த கேமை கேமா பார்க்க சொல்ல வேண்டிய ஒரு அருகதை உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இல்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. முதல்ல விளையாட்டை விளையாட்டாக பார்க்க வேண்டும் சொல்ற கருத்துக்கு அவர் தர்மத்தை தர்மமாக பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றது எந்த வகையில் பொருத்தமா இருக்கும்? சரி சொல்றீங்க, இந்த தர்மம் அப்படின்னு சொல்லும்போது எந்த வகையில் இந்த ஜெய் ஸ்ரீராம் கத்தனத்துக்கு தர்மமாகுங்க? முதல்ல கிரிக்கெட் மேட்சுக்கும் ராமருக்கும் என்னங்க சம்பந்தங்க? ராமர் என்ன கிரிக்கெட்டை கண்டுபிடிச்சாரா, கிரிக்கெட் வாரியத்தை உருவாக்குனாரா, இல்ல பாலை கண்டுபிடிச்சாரா, இல்ல பேட்டை தான் கண்டுபிடிச்சாரா, அட ஸ்டெம்பை தான் உருவாக்குனாரா? இந்த கிரிக்கெட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள ராமர் என்னத்தை கண்டுபிடிச்சாருன்னு சொல்லிட்டு அந்த விளையாட்டு மைதானத்தில் ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் போட்டாங்க. இதே போல விளையாட்டுக்குள்ளே ஒரு மத உணர்வை தூண்டுவதே தவறு. ஆனால் பாருங்கள், அதே போல் தூண்டுகின்ற மத உணர்வுக்கு சப்பக்கட்டு கட்டின்னு வராங்க பாருங்கள். அது ஆழாக்கு மலையாக இருக்கட்டும், இன்னொருத்தர் இருப்பார் டிபேட்டில் உட்காந்து கத்தினே இருப்பார், நீங்கள் யாருங்க சொல்கிறதுக்கு, நான் பேசுவேங்க, நான் அப்படி தான் பேசுவேங்க, நீங்கள் என்னங்க பட்டம் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு. அவர் பேர் கூட ஜெய் ஸ்ரீராம் இல்லை, வெறும் ஸ்ரீராம் தான். இந்த மத உணர்வு தூண்டியதை சம்பந்தமாக டிபேட் நடக்கும்போது உட்டாரு பாருங்க, ஒரு வார்த்தை அவரு விவாதம் நடப்பது இந்த கோஷம் எழுப்பியதை குறித்து அது சம்பந்தமாக ஏதாவது கருத்து சொல்லுங்கன்னு கேட்டால், ஆ பாகிஸ்தானில் சுதந்திரம் கிடைக்கும் போது 16% இந்துக்கள் இருந்தாங்களே, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சி 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 கரைஞ்சி போய் 2% ஆயிட்டாங்களே. ஏங்க 16% இந்த பாகிஸ்தானில் இந்து பர்சன்டேஜ் வென் ஃப்ரீடம் வந்து வந்த போது இன்னைக்கு இருக்கக்கூடியது 2%க்கு, இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற பாப்புலேஷன் அன்னைக்கு இப்போ பிரிஞ்ச போது எவ்வளோ, இன்னைக்கு இருக்கிற பாப்புலேஷன் ரெண்டு கேள்வி, செகண்ட் லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் கேள்வி இல்ல இல்ல, கொஞ்சம் இருக்க கொஞ்சம் இருக்க, வேர்ல்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் இருக்கிறது இங்க. அப்ப என்ன சொல்ல வராது ஜெய் ஸ்ரீராம், ஓ சாரி ஸ்ரீராம், எல்லாம் ஒரே பேரா இருக்கிறதால குழப்பம். ஸ்ரீராம் என்ன சொல்ல வராருங்க, இந்த பாகிஸ்தானில் இந்துக்கள் சதவீதத்தை குறைத்த மாதிரியே இங்கேயும் ஒட்டுமொத்தமாக இஸ்லாமியர்களோட சதவீதத்தை குறைக்கணும் அப்படின்லாம் அடித்து துரத்தணும் காலி பண்ணணும் அப்படின்றாரா? எந்த விவாதத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்கிறாருங்க? இல்லை அதே போல் பாகிஸ்தானில் 16% இருந்து 2% மாறினத்துக்காகத்தான் ஜெய் ஸ்ரீராம்னு கத்துனாங்களா? இல்லை திட்டம் போட்டே கத்துங்கான்னு ஒட்டுமொத்தமான கூட்டத்தை தூண்டி விட்டாங்களா இவங்க தான்? அப்போ முதல்ல இவர் சொன்ன இந்த 16% 2% இந்துக்கள் ஃப்ரீடம் அப்படின்னு சொன்ன விவாதமே அது ஒரு தனி விவாதம்.
அது சம்பந்தமான ஆதாரங்களை தோண்டணும். இப்போ நம்ம கேட்பது கிரிக்கெட் மைதானத்தில் கத்தின இந்த கோஷத்தை குறித்து கேட்டால் எதுக்காக அங்கே போனோங்க? மத உணர்வை தூண்டுற இன்னும் எக்ஸ்ட்ரா அதிகப்படியாக ஜெய் ஸ்ரீராமும் சரி, ஓ சாரி ஸ்ரீராமும் சரி, ஆழாகுமலையும் சரி, கேட்ட கேள்விக்கு வர பதிலை தவிர்த்து பாக்கி எல்லாத்தையுமே பேசினு போகணும். அதற்கு காரணம் தலைவன் எவ்வழியோ தொண்டர்கள் அவ்வழி. ஒரு நாட்டை வழிநடத்தி செல்லக்கூடிய பதவி என்பது மிக முக்கியமான பதவி இந்த பிரதமர் அப்படின்ற ஒரு பதவி. அந்த பிரதமர் பதவியில் இருக்கிறவங்க நாட்டில் இருக்கிற மக்களையே மக்களாக பார்க்கணும், மனிதர்களாக பார்க்கணும். அந்த மக்கள் மனிதர்கள் எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் ஒற்றுமையாக எல்லாரையும் ஒரே கண்ணோட்டத்தோடு பார்க்கணும். அப்படி பொதுவாக அந்த நாட்டில் இருக்கிற மக்களை பார்க்கக்கூடிய இடத்தில் இருப்பவர் தான் பிரதமர் அப்படின்ற ஒருத்தர். இப்போ நாங்கள் இப்போ பிரதமர் பதவியில் உட்கார்ந்துருக்கிற நம்ம ஜிஏ குறித்து சொல்லுங்கள், அந்த பிரதமர் பதவிக்கென்று இருக்கும் மரபை குறித்து சொல்கிறோம். அந்த பதவியில் உட்கார்றவங்க அந்த நாட்டில் இருக்கும் மக்களை அனைத்து மக்களையும் சமமாக பார்க்கக்கூடிய எண்ணத்தோடு இருக்கணும். ஆனால் நம்ம பிரதமர் எப்படிங்க இந்த இடத்துல நம்ம ஜிஏ குறிப்பிட்டு தான் சொல்கிறோம், நம்ம பிரதமர் எப்படிங்க மதச்சார்பின்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் நம்ம நாட்டில் ஒரு குறிப்பிட்ட மத அடையாளத்தை பயன்படுத்தியே ஓட்டு போடுங்கள்னு பிரச்சாரம் பண்ணவர் பகிரங்கமாக. கர்நாடக மாநில தேர்தல் சமயத்தின் போது இப்போ உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு வகை, எங்களுக்கே ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறது ரெண்டாவது வகை. இப்போ நம்ம ஜி வந்து பா எங்களுக்கே ஓட்டு போடுங்க அப்படின்னு ஓட்டு கேட்பதற்கு அவருக்கு உரிமை இருக்குது, அந்த மாதிரி கேட்கலாம். ஆனால் பாருங்கள், ஓட்டு போடுவதற்கு முன்பாக ஓட்டு பூத்துக்குள்ளே போயிட்டு ஜெய் பஜ்ரங் பலி போலி அப்படின்னு சொல்லிட்டே ஓட்டு போடுங்கன்னு பிரச்சாரம் பண்ணாரு. ஜப் போலிங் பூத் மே பட்டன் தபாவ்னா தப் ஜாய் பஜ்ரங் பலி, தப் ஜாய் பஜ்ரங் பலி போல் கர்கே சஜா தே தேனா. அது எப்படிங்க மதச்சார்பின்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் நம்ம இந்திய நாட்டுக்கு ஒரு பிரதமர் அப்படின்னு ஒரு பதவியில் அமர்ந்து கொண்டிருக்கும் ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த மந்திரத்தை சொல்லியே ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவாரு? தப் ஜாய் பஜ்ரங் பலி, தப் ஜாய் பஜ்ரங் பலி சொல்லுவாருன்னு இல்ல சொல்லியிருக்காரே, சொல்லி இதை போல ஜெய் பஜ்ரங் பலின்னு சொல்லிட்டே ஓட்டு போடுங்கன்னு கேட்டிருக்காரே, சொல்லுவாருன்னு இல்ல சொல்லியிருக்காரே, பஜ்ரங் பலின்னு சொல்லியே ஓட்டு போடுங்கன்னு பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. பிரதமர் அப்படின்ற ஒரு பதவியில் இருக்கும் அவரே அந்த நாட்டில் இருக்கும் அனைத்து மக்களையும் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் ஒரே கண்ணோட்டத்தோடு பார்க்கணுன்ற ஒரு எண்ணத்தை விட்டு வெளியே வந்து ஜெய் பஜ்ரங் பலின்னு ஒரு குறிப்பிட்ட மத அடையாளத்தை பயன்படுத்தி ஓட்டு போடுங்கன்னு சொல்கிற இவர் தலைமையில் இருக்கிற மக்கள், அதுவும் பாருங்க நம்ம ஜி பிறந்து வளர்ந்து ஊரில் இருக்கிற மக்கள் இப்படி தான் இருப்பாங்க. பிரதமர் அப்படின்ற ஒரு பதவியில் இருக்கிற இவரே வந்து ஒரே ஒரு மத அடையாளத்தோடு மத உணர்வை தூண்டும் வகையில் ஓட்டு போடுங்க ஜெய் பஜ்ரங் பலின்னு சொல்லியே சொல்கிறாருன்னு சொல்லும்போது இவர் தலைமையில் இருக்கிற அந்த மக்கள் இப்படி தான் இருப்பாங்க. ஒரு விளையாட்டு வீரரை விளையாட்டு வீரராக பார்க்காமல் அவர் இந்த மதத்தை சார்ந்தவர் அப்படின்றதுக்காக வெறுப்பேற்றும் வகையில் கோஷம் போடுற மாதிரி தான் இருப்பாங்க. பண்ற அநியாய அக்கிரமெல்லாம் இவங்க பண்ணிட்டு தர்மத்தை தர்மமாக பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டை விளையாட்டாக பார்க்க வேண்டும் சொன்ன உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பாடுகிறார் பாருங்க, கிறுக்குத்தனமா கேணத்தனமா பைத்தியகாரத்தனமா. விளையாட்டை விளையாட்டா பார்க்கணும்னா தர்மத்தை தர்மமா பார்க்கணும், அவரு சனாதன தர்மத்தை ஒழிப்பேன் என்று கிளம்பினார். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம ஜி மாதிரி திமுக கட்சியில் இருக்கிற கலைஞர் கருணாநிதி அவர்களோ அல்லது ஸ்டாலின் அவர்களோ அல்லது உதயநிதி அவர்களோ யாராவது ஒருத்தர் தமிழ்நாட்டில் ஓட்டு போடும்போது பிரைஸ் த லார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, இல்லை அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லி ஓட்டு போடுங்கன்னு கேட்டிருக்காங்களா? எதுக்காக பிரைஸ் த லார்டு அல்லாஹு அக்பர்லாம் இருக்கிறோன்னு சொன்னால் இவங்க தானே சொல்கிறாங்க எப்பவுமே திமுக கட்சி எப்போ பார்த்தாலும் சிறுபான்மையினர் பக்கமே நிற்கிறாங்க, அவங்க ஒரு மிஷினரி கட்சி, எப்பவுமே இஸ்லாமியர்கள் பக்கமே தான் நிற்பாங்க. 18% கிறிஸ்துவ இஸ்லாமியர் ஓட்டை வாங்குவதற்காகத்தான் இதே போலாம் திமுக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்காவது ஒரு நாள் இதே போல மத உணர்வை தூண்டும் வகையில் பிரைஸ் த லார்டுன்னு சொல்லியோ இல்லை அல்லாஹு அக்பர்னு சொல்லியோ ஓட்டு போடுங்கன்னு பிரச்சாரம் பண்ணிக்காங்களா இல்லைங்களே? ஆனால் நம்ம ஜி பண்ணாரு, அனைவருக்கும் பொதுவாக இருக்க வேண்டிய ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டே பண்ணாரு. எதிர்கட்சியாக இருக்கும்போது அவர் பேசினா கூட பரவாயில்ல, தப்பு கிடையாது. ஆனால் பாருங்க, ஒரு பிரதமர் அப்படின்னு ஒரு பதவியில் இருந்து கொண்டே சொன்னார் ஜெய் பஜ்ரங் பலின்னு சொல்லி ஓட்டு போடுங்கன்ட்டு. அப்போ அதே போல நம்ம ஜியே அதே போல இருக்கான்னு சொல்லும்போது அந்த ஜியோட தலைமையில் இருக்கிற மக்கள் அந்த அகமதாபாத் மண்ணில் அப்படி தான் இருப்பாங்க. தலைவன் எவ்வழியோ தொண்டர்கள் அவ்வழி. முதல்ல நம்ம ஜி திருந்தினா தான் அஜியோட தலைமையில் இருக்கிற அந்த மக்கள் திருந்துவாங்க. ஜி திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கா தெரியாது. ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கேட்சி இந்த காணொலி குழு வந்த எல்லா விஷயத்தையும் கொடுத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கற்று நீங்கள் கண்டிப்பாக காமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இந்த காணொலி நாம் சந்திப்போம். நன்றி.